இன்னைக்கு ஒரு கதை நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தாங்க. அந்த விவசாயி அழகாக தோட்டமெல்லாம் போட்டு பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. நிறைய பூச்செடிகள்லாம் வந்திருக்கு, காய்கறி செடிகள்லாம் வந்து பராமரிச்சு. அந்த விவசாயி தோட்டத்தில் தண்ணி வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றனால இரண்டு பானைகளை வைத்திருந்தான். அந்த ரெண்டு பானை என்ன பண்ணுறான், டெய்லி அந்த களி அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க, நீளமாக ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அந்த கம்பில் ஒரு சைடு ஒரு பானை, இன்னொரு சைடு ஒரு பானை, ரெண்டு சைடையும் பானையை தொங்க விட்டுட்டு அப்படி தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த களியில் டெய்லி வந்து ரொம்ப தூரம் நடந்து சென்று தண்ணி எடுத்துகிட்டு வர்றது அவனுடைய வழக்கம். இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையிலேருந்து அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே, அதாவது வீடு வந்து சேரும் தோட்டத்திற்கு வந்து சேருவதற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சிந்தி பாதி குடம் ஆயிரும். ரெண்டு குடமுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் எடுத்துகிட்டு வர்றப்போ ஒரு குடத்தில் இருக்க ஓட்டையினால அந்த குடத்தில் இருக்க தண்ணி வந்து குறைந்து விடுகிறது. இதை பார்த்து இன்னொரு குடம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு பானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பானை வந்து இந்த ஓட்டையாக இருக்கிற பானையை பார்த்து கேலி பண்ணிக்கிட்டே இருக்குமா, இங்கே பாரு நீ வந்து ஓட்டையாக இருக்க, நீ வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி உன்னால் பாரு நிறைய தண்ணி எடுக்க முடியல, நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து எஜமானனுக்கு வந்து ரொம்ப பிரமாணிக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்க. அதாவது ஒன்றுமே வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் பெரியவங்களுக்கு வந்து பிரமாணிக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் வேலை செய்கிறது, ஆனால் அவங்களால வந்து ஒரு வேலையுமே ஆகாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து தினமும் கேலி செய்து கொண்டே இருந்தது அந்த சிறு ஓட்டை இருக்கும் பானையை. ஒரு நாள் இந்த ஓட்டை இருக்கிற பானா ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோட இந்த விவசாயிட்ட வந்து கேக்குது, ஐயா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா விவசாயி வந்து என்ன எதுக்காக நீ வருத்தப்படுற அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கனால நான் அங்கேருந்து தண்ணி தூக்கிட்டு வர்றீங்க, நீங்கள் டெய்லி வந்து சிந்திக்கிட்டே வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முழுமையான தண்ணியை வந்து என்னையால் வந்து சுமந்து கொண்டு வர முடியல, ஆனால் இன்னொரு பானை வந்து நல்ல முழுமையான தண்ணியை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசித்தான். அப்போ இந்த விவசாயி சொல்லியிருக்காங்க, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நீ ஒரு விஷயம் கவனிச்ச அப்படின்னா நீ வந்து உன்னை நான் பின்னாடி கட்டியிருப்பேன், உன்னுடைய ஓட்டையிலேருந்து தண்ணி வந்து சிந்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், அந்த வழி நெடுகிலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூச்செடிகளை வரிசையாக நட்டு வந்திருந்தேன், எனக்கு எங்கனையெல்லாம் தண்ணி சிந்துதுன்னு தெரியும் இல்லையா, ஸோ அந்த நடந்து வர்ற இடத்துகளையெல்லாம் நான் அழகான ஒரு பூச்செடிகளை நட்டு வந்தேன், இப்போ தினமும் நீ வந்து சிந்தும் தண்ணியால் அந்த செடி வளர்ந்து பூ கொடுக்கும் தருவாயில் வந்து அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விவசாயி சொன்னதுக்கப்புறம் இந்த ஓட்டை இருக்கும் பானை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இதிலிருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்கன்னோம்னா, அடுத்தவங்க பேச்சை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நம்மளை வந்து தரக்குறைவாக பேசுவார்கள், நீ இதற்கெல்லாம் தகுதி இல்லை என்று சொல்வார்கள், இல்லை நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம அதே இடத்துல நின்னோம்னா அடுத்தபடி நம்மளால் மேலே ஏறி போக முடியாது. ஏதோ நல்லதோ கெட்டதோ நமக்கு வந்து தட்டி கொடுப்பவர்கள் சில பேர் இருப்பாங்க, அந்த தட்டி கொடுப்பவர்களை நாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி கனி நம்மளுடைய கையில். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன்.
லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.